வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான தஞ்சையில் நேற்று சுமார் ஒரு மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு வாரங்களாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை, அரசூர், நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை சுமார் ஒரு மணி நேரம் மழை இடைவிடாமல் கொட்டியது. இதனால் சாலைகளில் நீர் தேங்கியது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு சுமார் ஒன்றரை மணி நேரம் பலத்த மழை கொட்டியது. தஞ்சை தெற்கு வீதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் தண்ணீர் வடிய வழியில்லாத சூழல் ஏற்பட்டது. இது வந்து ஒரு மணி நேரம் மழை பெஞ்சிருக்கு, தண்ணி வடைய ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது. எல்லாரும் வந்துடுறாங்க, வந்த டைம் இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதுனால தண்ணினால ஒரே டிராஃபிக் ஆயிடுது. இந்த தண்ணி நிற்கிறதுனால எல்லா பக்கம் டிராஃபிக்னால ஒரே ஜாம் ஆகிடுது. ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி வடியறதுக்கு சிரமமாக இருக்குது. இது எப்படியாவது கவர்மெண்ட் வந்து தெற்கில் உள்ள நான் ரெண்டு பக்கம் இருக்கிற சாக்கடை மண்ணால் தூர் வரனா தான் ஃப்ரீயாக தண்ணி உங்களுக்கு போகும். கோடைவாச ஸ்தலமான கொடைக்கானலில் நேற்று காலை முதலே மேகமூட்டம் நிலவி வந்த நிலையில் பிற்பகலில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம், ஆனந்தகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கூட்டியது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. பழனி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் ஒரு மணி நேரம் மிதமான மழை பெய்தது. நெய்க்காரப்பட்டி, பாப்பம்பட்டி, ஆயக்குடி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் மழை பெய்தது. பழனியில் முக்கிய வீதிகளிலும் பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலைகளிலும் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இரவில் லேசான சாரலுடன் தொடங்கிய மழை பின்னர் பலத்த இடி மின்னலுடன் கனமழையாக ஒரு மணி நேரம் கொட்டியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்றாவது நாளாக பரவலாக மிதமான மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை, கல்லாறு, லட்சுமிபுரம், வடுகப்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பிற்பகல் மூன்று மணி வாக்கில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக விட்டுவிட்டு மழை பெய்தது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழையால் சோத்துப்பாறை அணை 121.28 அடியை எட்டியதை அடுத்து வராக நதி கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு காட்டுமன்னார் கோவில் திருமூலஸ்தானம், சந்தை தோப்பு, குப்பம்குழி, கக்கன் நகர், மதகடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.